வணக்கம். எய்ம் கேரியர் இன்ஸ்டிடியூட். விலங்கியல் குறிப்பு 7. செல்லின் அமைப்பு. திசுக்களின் வகைகள் 4. 4 வகை திசுக்கள்: எபிதிலிய திசு, இணைய திசு, தசை திசு, நரம்பு திசு. எபிதிலிய திசு காணப்படும் இடங்கள்: புறத்தோல், உள்ளுறுப்புகளின் புறப்பரப்புகள், நாளங்களின் உட்பகுதிகள். தசை திசுவின் பணிகள்: நடத்தல், ஓடுதல், குதித்தல், அமர்தல், படுத்தல் போன்றவை. தசை திசுவின் 3 வகைகள்: இயக்குத்தசை, இயங்குத்தசை, இருதய தசை. பிறந்த குழந்தையின் உடலில் காணப்படக்கூடிய செல்களின் எண்ணிக்கை 2000 மில்லியன் செல்கள். செல்லின் வரம்பாக காணப்படுவது பிளாஸ்மா படலம். விலங்கு செல்களில் மட்டுமே காணப்படக்கூடிய செல் நுண்ணுறுப்பு சென்ட்ரியோல்கள். இரத்தம், எலும்பு முதலியான இணைப்பு திசுக்கள். நரம்பு மண்டலத்தின் அடிப்படை கூறு நரம்பு செல் எனப்படும் நியூரான். புறத்தோல் உறுப்புகளின் புறப்பரப்புகளில் காணப்படும் திசு எபிதிலிய திசு. குருத்தெலும்பு என்ற எலும்பு சார்ந்த வகை இணைப்பு திசு. மூளை நரம்பு செல்களால் ஆக்கப்பட்டுள்ளது. புதிய செல்கள் செல் பிரிதல் முறையில் தோற்றுவிக்கப்படுகின்றன. இரத்தம் இணைப்பு திசு வகையை சார்ந்தது. உள்ளுறுப்புகளை இணைக்கும் திசு இணைப்பு திசு. ஒவ்வொரு உயிரியும் செல்களால் ஆனவை என கண்டறிந்தவர் ராபர்ட் ஹூக். செல் அமைப்பிற்கு செல் என பெயரிட்டவர் ராபர்ட் ஹூக். செல் என்பதற்கு லத்தீன் மொழியில் வெற்றிடத்தை குறிக்கும். செல்லுக்குள் உள்ள கூழ்ம நிலை பொருளை கண்டறிந்தவர் பர்கின்ஜி. சப்ஸ்கிரைப் அவர் சேனல் பை எம்கேரியர் இன்ஸ்டிடியூட். தேங்க்யூ.